ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸோட 7th கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு சாக்கோநட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். சூப்பரான சாக்லேட்ஸு, நட்ஸு, அப்புறமா சாக்கோ சிப் எல்லாமே சேர்ந்துருக்க ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சாக்லேட் கனாஷை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூட நல்லா சூடாக இருக்கிற 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட இதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்க்கும் போது நமக்கு ஒரு நல்ல கிளேஸ் கிடைக்கும். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கேக் டின்னில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் பேப்பரை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கேக் ரெடி பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேக் டின்னை ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் டார்க் கோகோ பவுடர் வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். மீதி இருக்க பார்ட்ஸ் எல்லாமே மைதா வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ கேக் பண்ணுறதுனால 1/2 கப்பு மாவு வந்து நமக்கு போதும். இதே 1 கிலோ கேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 கப்பு நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ இதை வந்து லெவல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 1/2 கப்பில் அளந்து வச்சோம்ல அந்த மாவு, இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். 3 தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 தடவை சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கேக் வந்து ஈக்குவலாக பொங்கி வரும். இப்போ அடுத்ததாக கேக்குக்கு தேவையான அந்த ஓவன் செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய பேனில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேக் பண்ணுறதுனால 2 முட்டை போதும். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். 4-5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட எல்லோ கலரில் மாறி பியூர் ஒயிட் கலரில் பொங்கி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை வந்து எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கேக் வந்து சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில வந்து நான் 1/4 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. அதே மாதிரி கேக் வந்து ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசியாக ஒரு ஸ்பேச்சுல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் சரியாக மிக்ஸ் ஆகி வரும். பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேக் டின்ல ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு இதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணணும். அப்போ தான் கேக் கட் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஹீட் பண்ண வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30-35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் சூப்பராக பேக் ஆயிருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் சூப்பராக பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம்.
இப்போ அடுத்ததாக நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நான் சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். நான் ஃபியோனா க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால க்ரீமில் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் க்ரீமில் சுகர் இருந்தால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாக்லேட் கனாஷ், அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 kg கேக் அப்படிங்கிறதுனால 2 டீஸ்பூன் வந்து சரியாக இருக்கும். இப்போ திரும்பவும் இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். விப்பிங் க்ரீம் வந்து லூஸாக இல்லாமல் ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணிக்கிறேன். கேக்கை வந்து எப்போவுமே கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது கட் பண்ணோம்னா கேக் வந்து அப்படியே பொடி பொடி ஆகிடும். அதனால் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை 3 லேயராக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐசிங் பண்ணுறதுக்கு ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிருக்கேன். அப்போ தான் கேக் வந்து நகராமல் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால நல்லா நம்ம வெட் பண்ணணும். அப்போ தான் கேக் கட் பண்ணும்போது ட்ரை ஆகாமல் மாய்ஸ்டாகவே இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாக்லேட் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்குள்ள ஃபில்லிங்காக நான் வந்து சாக்லேட் கனாஷை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து சாக்கோநட் கேக் அப்படிங்கிறதுனால பாதாம், முந்திரி, ஒயிட் சாக்கோ சிப், டார்க் சாக்கோ சிப் எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஃபில்லிங்காக சேர்த்துக்கலாம். நம்ம நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கனால கேக் வந்து ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயரில் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்காக வந்து சாக்லேட் கனாஷும் நட்ஸும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயருமே ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு லேயர் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கடைசி லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா மறக்காமல் க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஐசிங் பண்ணும்போது க்ரம்ஸ் எல்லாமே வெளியே வராமல் செட்டில் ஆகிருக்கும். கேக்கை க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்துட்டு ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்துட்டேன், ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த கேக்கை வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம சைட்ஸ் எல்லாமே நட்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு கேக் போர்டில் இருக்கிற க்ரீம் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் போர்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கேக்கை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் கேக்குக்கு மேலே வந்து கனாஷ் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த கனாஷை திரும்பவும் நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லூஸாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேக்குக்கு மேலே கனாஷ் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கேக்குக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த நட்ஸும் சாக்கோ சிப்பு அது எல்லாத்தையுமே வச்சு கவர் பண்ணிக்கலாம். கேக்கோட சைட்ஸ் எல்லாமே நான் வந்து நட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இப்போ கேக் ஃபுல்லாகவே நட்ஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் வந்து சாக்லேட் கனாஷ் எடுத்திருக்கேன் ஒரு பைப்பிங் பேக்கில். அதை வச்சு சின்ன லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் கேக்குக்கு மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சாக்கோநட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக்கு வந்து ஒரு பீஸ் நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா 90-100 rupees வரைக்கும் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு, அதுவும் ஓவன் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட்டு, நட்ஸு, சாக்கோ சிப் எல்லாமே சேர்ந்துருக்கனால கேக் வந்து ரொம்ப யம்மியாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.